இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும். ஒரு சீட்டாங்க எடுத்துட்டா வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 50 கிலோமீட்டர் ஓடும். ஒரு மனுஷங்க எடுத்துக்கிட்டோம்னா 5 ல இருந்து 10 கிலோமீட்டர் போவாங்களா. அதே மாதிரி காரு, ட்ரெயின், பஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீடு இருக்கு இந்த உலகத்துல. அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கு. ஸ்பீடு என்ன அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு வந்து 460 மீட்டர் வந்து இந்த உலகம் வந்து சுத்துமா, ஒரு வருஷத்துக்கு வந்து 500 கோடி 84 மைல்ஸ் வந்து இந்த உலகம் வந்து சுத்துமா. இது வந்து டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, 3 கிலோ நிலாவை வந்து மனுஷன் வந்து வெடிக்க வச்சா என்ன ஆகும்? வெடிக்க வைக்க முடியாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வந்து அந்த அளவு டெவலப் ஆயிருச்சு, நிலாவை வந்து மனுஷன் வந்து வெடிக்க வச்சா இந்த பூமிக்கு என்ன ஆகும், ஸ்பேஸுக்கு என்ன ஆகும், மூனுக்கு என்ன ஆகும்? இந்த ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த உலகம் வந்து வேகமா சுத்தினா என்ன ஆகும்? அதாவது ஈக்குவேட்டர் வந்து பாக்குறப்ப இந்த உலகம் வந்து 1670 கிலோமீட்டர் வந்து சுத்துமா. இது வந்து இப்ப டபுள் ஆக போகுது. சும்மா ஒரு கற்பனை தான். இது வந்து டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, நார்த் போல் சவுத் போல் இந்த நடுவில் வந்து ஈக்குவேட்டர் அப்படின்றது இருக்கும். ஈக்குவேட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன். சோ இந்த உலகம் வந்து வேகமா சுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஈக்குவேட்டர்ல நம்ம இருந்தோம், இப்ப ஈக்குவேட்டர்ல வந்து ஒரு 100 கிலோ வெயிட் இருந்தோம் அப்படின்னா, நார்த் போலுக்கோ சவுத் போலுக்கோ நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து குறைஞ்சு போயிருமா. ஈக்குவேட்டர்ல இருக்கிறப்ப 100 கிலோ இருக்கும் அப்படின்னா, நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 95, 80, 85 இந்த மாதிரி நடக்கும். எதனால இப்படி நடக்குது அப்படின்னா, ஈக்குவேட்டர்ல இருக்கிற சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் வந்து ஹையா இருக்கும். உலகம் வந்து வேகமா சுத்துறப்ப எப்பயுமே பொதுவா வந்து 1600 கிலோமீட்டர் வந்து சுத்துற இந்த உலகம் வந்து வேகமா சுத்துறப்ப 2 times ஃபாஸ்டா சுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 3200 something வரும்ல. இந்த 3200 கிலோமீட்டர் ஹார்ஸ் சுத்துறப்ப என்ன அப்படின்னா, சென்ட்ரிபிகல் போர்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவேட்டர்ல ஜாஸ்தியா இருக்கும். இதனால மனுஷங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நடக்குமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் இருக்கிற இந்த உலகம் வந்து 12 மணி நேரம் ஆயிருமா, அதாவது வந்து சுருங்கிடும். இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 8 மணி நேரம் போறோமா, 8 மணி நேரம் போறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், மீதி நேரம் வந்து ஃப்ரீயா இருக்கும்ல, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து குறைக்கணுமா. 4 மணி நேரம் தான் வந்து நம்ம தூங்க முடியும், 4 மணி நேரம் தான் வேலைக்கு போக முடியும், 4 மணி நேரம் வந்து ஃப்ரீயா ஃபேமிலிக்குள்ள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இந்த உலகம் வந்து அப்படியே சுருங்கிடும். அதாவது 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து 12 மணி நேரம் ஆயிருமா. லைஃப் ஸ்டைல வந்து எல்லாருமே வந்து மாத்திக்க ட்ரை பண்ணணுமா. எப்படி 24 மணி நேரத்துல இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு வந்து நம்மளே வந்து அடாப்ட் பண்ணிக்கணுமா. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குமா, அதாவது நைட் எல்லாம் ஹண்ட் பண்ணும்ல, இந்த மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஃபாஸ்ட் ஹரிகேன், அதாவது இப்ப அடிக்கிற இந்த மழை புயல் வெள்ளம் எல்லாம் இருக்குல்ல, இதை விட வந்து ஒரு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா மழை புயல் வெள்ளம் எல்லாம் வந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் வந்து எப்பயுமே இருக்கும். எதனால அப்படின்னா, காத்து வந்து அதிகமா இருக்கும். இதனால வந்து மழை புயல் வெள்ளம் அப்படிங்கிறது இப்ப எப்படி சென்னையில எல்லாம் ஃப்ளட் வந்துச்சு, இந்த வரதா புயல் எல்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து 3 times வந்து ஹையா இருக்குமா. இந்த உலகம் வந்து வேகமா சுத்தினா, 2 times ஃபாஸ்டா சுத்தினா, இப்ப அடிக்கிற சாதாரண புயல் மழை வெள்ளத்து கூட இந்த உலகம் வந்து தாங்காது, அவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வந்து வருமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மழை புயல் வெள்ளத்தையும் இந்த உலகம் தாங்காது, அப்புறம் சுனாமி இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த கடல் சீற்றத்தெல்லாம் எப்படி வந்து இந்த உலகம் தாங்கும் அதை பத்தி தான். அதாவது இந்த ஈக்குவேட்டர் அப்படின்ற இந்த பாட்டுக்குள்ள நடுவுல இருக்கும் இந்த ஈக்குவேட்டர், இந்த உலகத்துல நடுவுல இருக்கும் இந்த ஈக்குவேட்டர், இந்த ஈக்குவேட்டர்ல கிட்டத்தட்ட 13ல இருந்து 15 கண்ட்ரிஸ் வந்து இருக்கா. இந்த பிரேசில், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, வெனிசுலா, இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேட்டர்ல வரும். இந்த ஈக்குவேட்டர் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, 150 அடி வந்து கடல் வந்து மேல வந்துடும். இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து கடலுக்கு அடியில போறதுக்கான சான்ஸ் இருக்கா. அண்ட் ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆப்பிரிக்கா வந்து பாதியா போயிடும், பாதி ஆப்பிரிக்கா வந்து தண்ணியாயிரும், மீதி மேல ஒரு ஆப்பிரிக்கா கீழே ஒரு ஆப்பிரிக்கா பாதிதான் இருக்கும், ஃபுல்லா பாதி வந்து தண்ணியாயிருமா. சோ உலகம் வந்து வேகமா சுத்தினா வந்து காத்து புயல் வெள்ளம் இது மட்டும் பாதிக்காது, கடல் கடியில நிறைய கண்ட்ரிஸ் போறதுக்கான சான்ஸுமே இருக்கு. எதனால அப்படின்னா, ஈக்குவேட்டர் அப்படின்ற பார்ட்ல வந்து விண்ட் ஏர் வந்து அதிகமாயிரும், ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும், அதனாலதான் இந்த பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஈக்குவேட்டரோட பொசிஷனே வந்து மாறிடுமா, அதான் நடுவில் இருக்கிற ஈக்குவேட்டர், இந்த ஈக்குவேட்டர் அப்படின்ற பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பெருசாகிக்கிட்டே போகுமா, அந்த பொசிஷன் வந்து மாறிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ஹரிகேன்ஸ், இந்த மழை புயல் வெள்ளம் இது வந்து உலகம் ஃபுல்லாவே இருக்கும், இந்த பாதிப்பு வந்து உலகம் ஃபுல்லாவே இருக்குமா. ஒரு சாதாரண மழை வந்தா கூட, இப்ப பெய்துல சாதாரண மழை வந்தா கூட இந்த பூமி வந்து தாங்காது, அந்த அளவு ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு போயிருமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சேட்டலைட் கம்யூனிகேஷன், அதாவது இந்த எர்த் வந்து இந்த எப்படி இருக்கு அப்படின்னா, உலக நாடு எல்லாமே வந்து சுத்தி வந்து சேட்டலைட் வச்சிருப்பாங்க. இந்த எர்த்தோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து அந்த சேட்டலைட் எல்லாம் மூவ் ஆகும். அதனாலதான் நமக்கு வந்து இப்ப டிவி பார்க்க முடியுது, போன்ல இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுது, போன் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா, இதனாலதான் இப்ப யூஸ் பண்றோம். இப்ப என்ன ஆகும், இந்த எர்த் வந்து வேகமா சுத்துறப்ப அந்த சேட்டலைட் பொசிஷன் எல்லாமே வந்து மாற ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கே வந்து கொலாப்ஸ் ஆயிருமா, இந்த எர்த்தோட ஸ்பீடு வந்து அதனால பிடிக்க முடியாது. சோ கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயம் வந்து டோட்டலாவே கட் ஆயிரும். சோ நம்ம வந்து டிவி பார்க்க முடியாது, ரேடியோ கேட்க முடியாது, அண்ட் போன் இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து மனுஷங்க வந்து அந்த காலத்துக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கா. இப்ப எப்படி இந்த அந்த காலத்துல வந்து விவசாயம் எல்லாம் பண்ணி குழப்பாங்க,
அதே மாதிரி மனுஷங்க டெக்னாலஜி எல்லாம் விட்டுட்டு விவசாயத்தை தேடி போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை எர்த் வந்து வேகமா சுத்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேட்டலைட் வந்து டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டாங்க சேட்டலைட்ஸ் எல்லாம் கரெக்டா போய் பிளேஸ் பண்ண முடியல புது சேட்டலைட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்து எர்த் போற ஸ்பீடை வந்து அந்த சேட்டலைட் எதுவுமே பிடிக்க முடியாது. நமக்கு எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் கட் ஆயிருமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்ப உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பட் சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து வெறும் 4 ஹார்ஸ் தான் இருந்துச்சு. 24 ஹார்ஸ் இருக்கு. அதே மாதிரி 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 4 ஹார்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனாசர் தான் வாழ்ந்ததுல. இந்த டைனாசர் காலத்துல வந்து வெறும் வந்து ஒரு 22 to 23 ஹார்ஸ் இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்ப வந்து 24 இருக்கா. ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு 25-26 போகலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா கிராவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து எர்த்லயும் சரி மூன்லயும் சரி குறைஞ்சுக்கிட்டே வருமா. இதனால மீட்ராய்ட்ஸ் இருக்குல்ல மீட்ராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து எர்த் ஹிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஒருவேளை இந்த எர்த் வந்து ஃபாஸ்டா சுத்துச்சுன்னா மீட்ராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த் ஹிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அண்ட் கிராவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். 2 times ஃபாஸ்டா அந்த எர்த் வந்து சுத்துச்சுனா. அண்ட் ரெண்டாவது டாபிக் நிலவை வந்து மனுஷங்க வெடிக்க வச்சா என்ன ஆகும். இது வந்து சாத்தியம் இல்ல. பட் இதுவுமே வந்து ஒரு கற்பனை தான். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து 1957-58 வந்து இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் சோவியத் யூனியன் இருக்காங்க இவங்க வந்து சண்டை போட்டுக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. அதாவது ப்ராஜெக்ட் A119 அப்படின்ற இந்த விஷயம் என்ன அப்படின்னா யாரு போய் வந்து நிலாவில வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து வெடிக்க வைக்கிறாங்க. நிலா வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வெடிக்க வைக்கிறாங்க. எந்த நாடு வந்து இதை பண்ணுதோ அப்பதான் வந்து மக்கள் வந்து நம்புவாங்களா நம்ம நாடுதான் வந்து சூப்பர் பவர் அப்படின்றது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1957-58 வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. பட் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சாத்தியமே இல்ல இந்த விஷயம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு நாடுமே. அண்ட் கடைசியா இந்த ரேஸ்ல வந்து அமெரிக்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மூன்ல போய் லேண்ட் ஆகிட்டாங்க. பட் மூணை வந்து வெடிக்க வைக்க முடியல. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன் அதாவது உலக நாட்டுல இருக்கிற மொத்த அணுசக்தியை விட அதிகமான ஒரு 1 trillion கணக்குல உலக நாடு ஃபுல்லா வந்து அணுசக்தி வச்சிருக்காங்களா அதை விட 1 trillion கணக்குல யோசிச்சு பாருங்க. இந்த அளவு இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு மூனை வந்து வெடிக்க வைக்க முடியும். இல்லாட்டி இது வந்து சாத்தியமே கிடையாது. ஒருவேளை இந்த மூனை வந்து வெடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மூன் வந்து வெடிச்சுட்டு ஏர்த்துக்குள்ள ஏர்த்தை சுத்தி சாட்டர்ன் கேள்விப்பட்டிருப்போம் செவ்வாயின்னு சொல்லுவாங்கன்னா அந்த சாட்டர்ன் சுத்தி எப்படி ரிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த மூணு அப்படிங்கறது விஷயம் வந்து ஏர்த்த சுத்தி ஒரு ரிங்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை மனுஷங்க வந்து மூணை வெடிக்க வச்சாங்க அப்படின்னா சாட்டர்ன்ல இருக்கிற அந்த ரிங் ஃபார்ம் வந்து ஏர்த்த சுத்தி வருமா. அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப வந்து பக்கத்துல நமக்கு தெரியும். அதாவது எப்படி ஒரு மிஸ்ட் ஃபாகலாம் பாக்குறோம் இந்த பனிகாலத்துல டிசம்பர் ஜனவரில பாப்போம்ல அதே மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சு. ஒருவேளை மனுஷன் வந்து மூணை வந்து வெடிக்க வச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப எப்படி நம்ம ஊர்ல வந்து இந்த வேவ்ஸ் அடிக்குது கடலுக்கு போனோம் அப்படின்னா வேவ்ஸ் என்ஜாய் பண்றதுல எல்லாருமே போவோம். அதே மாதிரி இந்த வேவ்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து 25-30% வந்து குறைஞ்சு போயிரும். மூணை வந்து மனுஷன் வந்து வெடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த வேவ்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அண்ட் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா கடல் இருக்குல்ல அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதாவது கடல்ல வந்து ஒரு சீற்றமே இருக்காது எல்லாமே வந்து லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருமா. சோ கோஸ்டல் ஏரியாஸ்ல ஃபியூச்சர்ல வந்து லேக்கா மாறிடும். ஒருவேளை வந்து மூனை வந்து வெடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த விஷயம் ஒருவேளை மனுஷன் வந்து மூனை வெடிக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஏர்த் அப்படின்ற விஷயம் வந்து 23-25 degree ஆக்சிஸ்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன ஆகும் ஃபியூச்சர்ல மூனை வெடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 ஒரு 45 degree ஆங்கிள் வந்து இந்த ஏர்த் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படி சுத்துற ஏர்த் வந்து கொஞ்சம் 45 degree ஆங்கிள் கொஞ்சம் மாறி சுத்த ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கனடா இருக்கிற இடத்துல வந்து ஆஸ்திரேலியா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா இருக்கிற இடத்துல வந்து கனடா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லா பொசிஷனுமே வந்து மாறி இருக்கு. அதாவது இந்த ஐஸ்லாண்ட் பனிப்பிரதேசம் இந்த மாதிரி ஏரியா வந்து இந்தியால கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து மாறிடும். ஏர்த்தோட பொசிஷனே வந்து மாறிடும். இப்ப இந்தியால வந்து ஹாட்டா இருக்கு அப்படின்னா அமெரிக்கால வந்து ஹாட்டா மாறிடும். அமெரிக்கால எப்படி கிளைமேட் இருக்கோ அது வந்து இந்தியால மாறிடும். ஆப்பிரிக்கால எப்படி இருக்கோ அது வந்து மலேசியால மாறிடும். மலேசியால எப்படி இருக்கோ அது வந்து சிங்கப்பூர்ல மாறிடும். இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் லொகேஷன் பொசிஷன் எல்லாமே வந்து மாறிடும். ஒருவேளை மனுஷங்க வந்து மூனை வெடிக்க வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் மாறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கா. கடைசி விஷயம் ஒருவேளை வந்து மனுஷங்க வந்து மூனை நிலாவை வந்து வெடிக்க வச்சா என்ன ஆகும். அதாவது கிராவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ஏர்த்லயும் இருக்கு மூன்லயும் இருக்கு. பட் மூன்ல வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. எப்படி சின்ன வயசுல படிச்சிருப்போம் அதாவது ஒரு ஆப்பிள் வந்து மரத்துல வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா கிராவிடேஷன் புள்ளனால ஏர்த்ல வந்து அதிகமா இருக்கு அதனால கீழே விழுது அப்படின்னு படிச்சிருப்போம். பட் மூன்ல வந்து கம்மியா இருக்கா. பட் சிவிலைசேஷன் அப்படின்றது மூன்லயுமே பாசிட்டிவ். மனுஷங்க வந்து நிலாவை வெடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா நிலாவோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி ஏர்த் மேல விழுக ஸ்டார்ட் ஆயிரும். ஏர்த் மேல என்ன ஃபார்ம்ல விழுகும் அப்படின்னா மீட்ராய்ட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற இந்த பார்ட்டிகல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஏர்த் மேலே வந்து விழுக ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி நம்ம ஹாலிவுட் படத்துல பாக்குறோம் பெரிய ஒரு கல் வந்து விழுகும் இந்த மாதிரி எரிக்கல் வந்து ஏர்த் மேலே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. ஒருவேளை வந்து ஏர்த் 2 times ஃபாஸ்டா ஃபியூச்சர்ல சுத்தலாம் சுத்தாமே போகலாம்.
அண்ட் மனுஷன் வந்து நிலாவை வந்து வெடிக்க வைக்கலாம், வெடிக்க வைக்காம போகலாம். சோ வழக்கமா நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வரேன். பை.